வாங்க இன்றைக்கி எப்படி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நாங்கள் எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் முன்னே நான் கல்யாணம் பண்ணிக்கணும் எங்கள் வீட்டில் ரெஸ்டாரண்டும் க்ரோசரிஸும் பக்கம் பக்கம் இருந்துச்சு. அதனால் க்ரோசரிஸ்க்கு வர்றவங்க எல்லோரும் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் சரியாக விருப்பம் வந்து சாப்பிடுவாங்க. அப்போ நாங்கள் இப்படி செஞ்சு வச்சுட்டு எங்கள் அந்த ஒருத்த நாங்கள் சமைச்சவர் நல்லா செஞ்சு கொடுப்பார், நாங்களும் அப்பப்போ போய் சாப்பிட்டுறோம். அந்த ஸ்டைலில் உங்களுக்கு வாங்க இன்றைக்கி காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோமா? என்னென்னா, ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் சமைச்சு வச்சுருக்கணும், சூடு நல்லா ஆறி இருக்கணும், ஹீட்டாக இருக்கக்கூடாது. அதை எடுத்து வச்சுருக்கேன். மற்றது மிளகு, உப்புத்தூள், உப்பு எங்களுக்கு தேவையான அளவு, பட்டர், முட்டை, சிக்கன், இந்த க்ரீன் ஃபீஸ் வேணும்னா தேவையாக இருந்தால் போடலாம், தேவையில்லாட்டி போனால் எங்களுக்கு போடணும்னு இல்லை. சில்லி பேஸ்ட், சோயா சாஸ், ஸ்ப்ரிங் ஆனியன், லீக்ஸ் சின்னனாக வெட்டி வச்சுருக்கேன், கேரட் சின்னனாக வெட்டி வச்சுருக்கேன். இங்கே வந்து வெங்காயம் வந்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு போல் இப்படி வெட்டி வச்சுருக்கேன். அது வந்து பூண்டு, அது சின்னனாக வெட்டி வச்சுருக்கேன். மல்லி இலை கொஞ்சம் அது போடுறதுக்காக. இது இஞ்சி சின்னனாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம். நாங்கள் முதல்ல கொஞ்சம் என்ன நான் உங்களுக்கு முதல் சொல்லலை, பட்டர் சொன்னனால என்ன சொல்லலை, இந்த கோழியை பிரட்டி எடுக்கிறதுக்காக, ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் எண்ணெய் ஊற்றுறேன். பட்டரும் போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் கூடுதலாக பட்டர் யூஸ் பண்ணாமல் போடுவோங்கிறதுனால எண்ணெய் ஊற்றுனேன். இப்போ இது நல்லா சூடாகின பிறகு அருங்க இந்த முதல் இந்த சிக்கனை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுப்போம். சரிங்களா? அந்த சிக்கன் வந்து நல்லா இப்போ திரண்டு நல்லா இப்படி வந்துருச்சு. இப்போ வந்து நாங்கள் உப்பு போட்டுக்கோம். அதுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டுக்குவோம். நாங்கள் அப்புறம் அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கும் போடுவோம்னே உப்பு கொஞ்சம் கொஞ்சம் மிளகும் போட்டுக்குவோம் டேஸ்ட்டுக்காக. அதுக்குள்ளேயே நான் மிளகு போடுவேன் நல்லா புரிஞ்சிட்டு. இப்போ இந்த சில்லி பேஸ்ட்டில் இதுக்கு போடுவோம். இது இருக்கட்டும், நாங்கள் அடுப்பில் போகிறேன். இதை போட்டு இப்போ நல்லா நல்லா பிறட்டி வச்சுருக்கோம். இப்படி இருக்கிறதுல எடுத்துருவோம். இப்படி நல்லா இந்த நாங்கள் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வச்சு இப்போ வாங்க ஃப்ரைட் ரைஸ் எடுத்துக்கிட்டு பட்டரை போட்டுக்குவோம். பட்டர் போட்டு இது மெல்ட் ஆகட்டும். நான் இந்த சிக்கன் பொறிச்சு எடுத்து அதே ஃப்ரேமில் தான் இதையும் வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி இஞ்சியை போட்டுரும். அது கார்லிக் இஞ்சியும் பூண்டும் போட்டு நல்லா வாசம் வருது. இஞ்சியும் பூண்டும் போட்டாவே ஒரு வாசம் தான் வரும். இஞ்சியும் பூண்டும் போட்டாச்சு. இப்போ இந்த வெங்காயம் வெங்காயம் போட்டு எங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் ஒரு பொர்ஷன் தானே பண்ணுறோம், அதுக்கு அந்த மாதிரிக்கு. இப்போ இந்த லீக்ஸ்லேயே போட்டுக்கோம் கொஞ்சம். இந்த கேரட் கொஞ்சம் போட்டுட்டு இதை நல்லா கிண்டிப்போம். இந்த நாங்கள் இப்போ போட்ட கேரட்டும் சரி லீக்ஸும் நல்லா வேகக்கூடாது. நல்லா பண்ணணும்னா இப்போ இதை எடுத்துகிட்டு நடுவில் இப்படி ஒரு இடம் ஒன்று பண்ணிவிட்டு இதில் இந்த முட்டையை உடைச்சி முட்டையை உடைச்சி ஓகே அதப்போ நல்லா கிண்டிக்கும். சரிங்களா? அப்போ முட்டை இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா எல்லாம் கிளறிட்டோம். நல்லா இப்போ எல்லாம் கிளறிட்டு கூட்டி வச்சுட்டு இப்போ இந்த க்ரீன் பீஸை போட்டுவோம். போட்டுட்டு இந்த சில்லி பேஸ்ட் அதில் ஒரு ஸ்பூன் அப்படி போட்டுவோம். போட்டு சோயா சாஸ் ஊற்றி கிண்டிட்டு இப்போ லாஸ்ட்டாக இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இதையும் போட்டுவோம். போட்டுட்டு இப்போ எங்களுக்கு எந்த அளவு தேவையோ ரைஸ் வந்து இதில் போட்டுக்கோம். ஒருத்தர் செய்கிறோமா ரெண்டு பேர்த்துக்கு செய்கிறோமாங்கிறதுல ரைஸ் போட்டுக்கோம்.
ஃப்ரை செய்ய போட்டு இப்போ இந்த சிக்கன் நாங்கள் பரட்டி வச்சுருந்தோம் நிறைய ரோஸ்ட் சிக்கன் பீஸையும் இதில் போட்டுக்கோம். இப்போ எங்களுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பை போட்டுக்குவோம். அப்புறம் மிளகு, மிளகு இப்போ வந்து இதில் இல்லைன்னா அந்த இது வந்து நல்லா அந்த சட்டியில் நாங்கள் செய்வதில் நல்லா வந்து பிறந்து ரோஸ்ட் ஆகணும், இப்பயே எடுத்துடக்கூடாது. அப்போ தான் அதில் இந்த ஃப்ரைட் ரைஸில் ஃப்ரைட் ரைஸில் உள்ள டேஸ்ட்டே வந்து அங்கே தான் வரும். பார்த்திங்களா, இதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். முடிஞ்சு உங்களுக்கும் விருப்பமாக இருந்தால் வீட்டில் நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை ஸ்டோவ் பண்ணுவோம். இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். நாங்கள் போட்டதெல்லாம் வந்து இந்த ரைஸும் வந்து நல்லா அப்படி பொரியணும். சரிங்களா, கீழே விடலாம் வந்து வந்து பொரியணும். இப்போ நாங்கள் இதில் ஸ்டோவ் பண்ணுவோம். ஃப்ரைட் ரைஸ் ஃபினிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.